விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம், நாட்டு சாமந்தி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் நல்லா லாபம் அடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா. நாட்டு சாமந்தியில் என்னென்ன ரகம் இருக்குது அப்படின்னா, சென்ட் எல்லோ, பூர்ணிமா, பேப்பர் எல்லோ. இப்போ நட்டுருக்குது வந்து அதில் வந்து சாந்தனின்னு இருக்குது, இன்னும் ரெண்டு நிறைய ரகங்கள் சொல்கிறாங்க. பட் இதுலேயும் வந்து எல்லாமே ஹைப்ரிட் மாறிடுச்சு. முன்ன வந்து நாட்டு சாமந்தினா நல்லா பார்த்தாவே தெரியும், இதுலேயும் இப்போ எல்லாமே ஹைப்ரிட். இதே பார்த்திங்கன்னா நல்லா ஹைப்ரிட் இதில் தான். இது வந்து சென்ட் எல்லோ, இந்த ரகம் பேர் வந்து சென்ட் எல்லோ இப்போ நட்டுருக்குது. பட் இது ஒரு ஒரு இடத்துல வந்து ரேட்டு போகுது, ஒரு இடத்துல ரேட்டு போகலன்னு சொல்லி நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இது நம்ம கொடுத்தனா அதுதான் பார்த்தீங்கன்னா சரி. செடிலாம் வந்து நல்ல ஈல்டும் கொடுத்துருக்கு, நல்ல செடியில் வந்து எந்த டேமேஜ் நோவு நொடி கம்மியாக தான் எல்லாமே வந்திருக்கு. ஏன்னா அந்த கிளைமேட்டு இதுக்கு தான் கரெக்டாக கொடுத்துருந்தேன். பட்டு ரேட்டு மட்டும் போகலன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. சரிங்க, அது ஓகே, அது ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்புன்னு சொன்னால் ஒரு கஸ்டமர் வந்து அந்த வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பியிருந்தார். பட்டு அழகாக பண்ணியிருந்தார், விவசாயம்லாம் சும்மா பக்காவாக பண்ணியிருந்தார். எந்த ஒரு டேமேஜ் எந்த ஒரு நோவு நொடியும் வச்சிருக்கல, வயலில் பில்லும் அதிகமாக வச்சிருக்கல. அதேமாதிரி தான் நீங்களும் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா வயலில் முதல்ல வந்து கீழே களை இல்லாமல் தான் பார்த்துக்கணும், அதான் முக்கியத்துவமே. களை இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் பூச்சி போட்டு அதிகமாக நமக்கு வந்து பூச்சி தாக்குதலோ எதுவுமே வந்து கம்மியாக தான் வரும், நமக்கு மகசூலும் நல்லா வரும், சரிங்களா. இதில் பட்டு ரேட்டு மட்டும் தான் கம்மியாக போகுதுன்னு சொன்னார். மற்றபடி எப்படி நடவு பண்ணுறது எல்லாமே நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். ஏற்கனவே வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன், அது பூர்ணிமாவுடைய ரகங்களோட வீடியோ போட்டிருக்கேன், பேப்பரில் போட்டிருக்கேன், அந்த ஐபட்டனில் கூட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா, தொழு போட்டு நல்லா புளிதி அடித்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டடி பார், ரெண்டடி பார் போட்டுக்குங்க. பார் போட்டு கன்று வாங்கினீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நீங்கள் ஈவினிங்கு நாங்கள் நாற்று போட்டோம் அப்படின்னா காலைல எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே டெலிவரி ஆகிடும். டெலிவரி ஆன பிறகு அது அன்னைக்கு காலையில் நட வேண்டாம், ஈவினிங் எப்பயுமே ஈவினிங் டைம் எந்த கன்று நட்டாலும் ஈவினிங் டைம் நடுங்க. நட்டுட்ட பிறகு தண்ணி விட்டுட்டு அப்படி நடுங்க. நட்டுட்ட பிறகு ஒரு பத்து நாள் கழித்து நமக்கு வந்து ஒரு களைகளை வருது அப்படின்னா களை கொத்திட்டு கொஞ்சம் உரம் வாங்கி அந்த உரம் வாங்கி கீழே ஒரு கை உரம் அள்ளினீங்க அப்படின்னா நாலு செடி அஞ்சு செடிக்கு போடுங்க, சரிங்களா. எப்படியும் வந்து நமக்கு வந்து இது கெமிக்கல் பண்ணி தான் ஆகணும், அதனால் கெமிக்கல் பண்ணக்குள்ள நாலு செடிக்கு அஞ்சு செடி. இதுமாரி வந்து வாரத்துக்கு ஒரு டைம், வாரத்துக்கு ரெண்டு டைமாக தண்ணி கட்டிவிடுங்க, சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏதாவது பூச்சி புழு வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால், நமக்கு மருந்து அடிக்கினாலும் அடிக்கலாம், இல்லை பூச்சி எதுவும் தாக்குதல் வரல நல்லாவே இருக்குது செடி அப்படி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மாதம் ஆகிடுச்சு, இப்போ தான் செடி இன்னும் வந்து பூ பறிக்கலை. ரெண்டு மாதத்தில் கரெக்டாக இந்த அளவுக்கு பூ, இப்போ ஃபஸ்ட்டு பூவே இன்னும் பறிக்கல, ஃபஸ்ட்டு பூ பறிக்காதப்பயே இந்த பூ இருக்குது. இன்னும் பூ பறிக்க பறிக்க இன்னும் இதில் வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும். பட் என்ன ஒன்று, கொஞ்சம் ரேட்டு போகலன்னு மட்டும் தான் நமக்கு சொன்னாங்க. இவங்க வந்து சேலம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாங்க, ரேட்டு போகலீங்க. அவங்க வந்து சொன்னாங்களாம் கட்ட சாமந்தி அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு ஊர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கொடுத்தது வந்து சென்ட் எல்லோ கொடுத்துருந்தோம், சரிங்களா. அதே போல் நம்மள்ட்ட வந்து எல்லா நாற்றும் இருக்குது, கத்திரி இருக்குது, தக்காளி இருக்குது, மிளகாய் இருக்குது, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, செண்டு மல்லி, இது போல் நாட்டு சாமந்தி இதுவும் கிடைக்கும், சரிங்களா. இது ரகம் பொறுத்து அப்பப்போ சீசனுக்கு தக்கனா நம்மள்ட்ட கிடைக்கும். அப்போ நம்ம இவருக்கு கொடுக்கக்குள்ள சென்டெல்லோ தான் சீசனாக இருந்துச்சு. அப்போ சென்டெல்லோ அவருக்கு வந்து அவர் கேட்டது வேணால் பூர்ணிமா தான், பட் நம்ம சென்டெல்லோ சீசனுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பட் அவரும் வந்து பூர்ணிமா மாரியே வருமானம் தான் கேட்டார், அதேமாரி தாங்க வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. பட் ஆனால் பூ வந்து கொஞ்சம் பெருவிட்டாக வந்திருக்கிறதுனால அவர் கொஞ்சம் மார்க்கெட்டு போகல அப்படின்னு தான் நமக்கு சொல்லியிருந்தார். மற்றபடி எல்லாமே பூலாம் வந்து நல்லா ஈல்டு கொடுக்குது. ஏன்னா நீங்களே பார்த்தாவே தெரியும், ரியல் அவர் அவர் வீடியோ எடுத்து நமக்கு அனுப்புனது தான், அதனால் பார்த்தாவே தெரியும் செடிக்கு எவ்வளோ பூ கொடுத்துருந்தோம். அதனால தான் அவர் இப்போ நம்ம வீடியோ எடுத்திருந்தால் கரெக்டாக பூவை மட்டும் ஜூம் பண்ணி காட்டிருப்போம். அவர் வயல் எல்லாமே கிட்ட போயிட்டு இப்படி தூரத்துலேருந்தே எடுத்து வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பிட்டுருந்தார். பூலாம் நல்லா பெருவிட்டு பூ, அவர் பறிச்சும் கையில் காமிச்சார் பார்த்துங்க. அதனால் பூ வந்து நல்லா இருக்கும். ஆனால் பூ என்னென்னா பூர்ணிமாவுக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. இது பூ கொஞ்சம் அந்த இலைகள் அந்த பூவுடைய இதழ்கள் வந்து நம்ம பெருசாக இருக்குது, பூர்ணிமா இன்னும் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அந்த கீழே வந்து காம்பு வந்து இதில் பெருசாக இருக்குது, அதில் சின்னதாகவே இருக்கும். அதுதான் வித்தியாசம் வந்து மற்றபடி எதுவும் கிடையாது. நல்லா ஈல்டு எடுக்கிறார், நல்லா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் திரும்ப சொன்னார் நம்மள்ட்ட. பட்டு நெக்ஸ்ட் டைமு நான் எனக்கு பூர்ணிமா மட்டும் கொடுங்க, எனக்கு சென்டெல்லோ வேறு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேங்க, நான் பார்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் டைம். அந்த அதாவது இந்த செடி பொறுத்த அளவுக்கு நம்மள்ட்ட கிடையாது, சரிங்களா. ராயக்கோட்டையில் தான் இருக்குது, அதையும் ஓப்பனாக சொல்லிடணும். ராயக்கோட்டையில் தான் செடி இருக்குது, நம்மள்ட்ட கேட்கக்குள்ளே நம்ம அந்த செடி வாங்கி கொடுப்போம். மற்றபடி எல்லாமே நம்மள்ட்ட வந்து அதான் சொல்லணும், தக்காளி, கத்திரி, மிளகாய், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், செண்டு மல்லி மட்டும்தான் நம்மள்ட்ட எப்பயுமே இருக்கும். இங்கே சூளகிரியில் அது மட்டும்தான் இருக்கும். அதே வந்து ராயக்கோட்டையில் மட்டும்தான் இப்போ நீங்கள் அந்த இந்த ரகம் மட்டும் ராயக்கோட்டையில் மட்டும் தான் போடுவாங்க. அவங்க கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம வாங்கி கொடுக்கோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நமக்கு இந்த சென்டெல்லோ இந்த வாட்டி நடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொன்னதுனால தான் இவருக்கும் வாங்கி கொடுத்துருந்தோம். அதே போல் வந்து இப்போ நல்லாலாம் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒயிட்டு பாருங்கள், சென்டெல்லோ சென்ட் ஒயிட்டு தான் அவர் நட்டிருந்தார். எப்படி பூ செடியில் ஒரு செடியில் பூ எவ்வளோ இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பூவெலாம் அருமையாக இருக்குது. பட் அவருக்கு ரேட்டு போகல அப்படிங்கிறதா, சரி நான் அப்படி சொன்னேன் கொடுங்க, ஒரு நாளைக்கு ரேட்டு போகும், ஒரு நாளைக்கு போகாத இருக்கும், மார்க்கெட்டில் ரேட்டு போகலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் பக்கத்தில் உள்ள லோக்கல் உள்ள கடையில் கேளுங்க, ஃபிக்ஸடாக ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ளே எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்கண்ணா, சரிங்க அப்படியும் நான் கேட்டு பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்தமாரி போயிட்டாலும் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரேட்டு போகலனாலும் கடையில் ரேட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கடையில் டைரெக்டாக கொடுத்துங்க, மார்க்கெட்டில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. கடையில் போட்டு கரெக்டாக காசு வசூல் பண்ணிட்டாவே நமக்கு போதும்.
அதனால தான் சொல்கிறது. இப்போ உங்களுக்கு இதுமாரி செடி வேணும் அப்படின்னாலோ, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ, இல்லை பூர்ணிமா செடி அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு, பூர்ணிமா பேப்பர் எல்லாம் அது எப்படி இருக்குனாலும் மேலே ஐபிடனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். மேலே வந்து காண்டாக்டும் கொடுக்குறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை செடியை பற்றி டவுட் இருந்தாலோ, இல்லை என்ன உரம் கொடுக்கணும் என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் மேலே கொடுக்குற காண்டாக்டுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு செடி வேணாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டிங்கனாலும் டெலிவரி கொடுக்கலாம், ஒரே நாள் தான். ஈவினிங் பார்சல் போட்டால் காலைல கொடுக்கலாம், காலைல கொடுக்கலாம். ஆனால் இந்த செடி பொறுத்தளவுக்கு, இந்த நாட்டு சாமந்தி பொறுத்தளவுக்கு மினிமம் 2000 செடியாவது ஆர்டர் பண்ணணும், 1000 செடி கிடைக்காது சரிங்களா, மினிமம் 2000 செடி. மற்றதெல்லாம் நீங்கள் எதுவுமே 1000 ஆர்டர் பண்ணால் போதும். நம்மள்ட்ட இருக்க தக்காளி, மிளகாய், கத்திரி, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, செண்டுமல்லி, இதெல்லாமே நீங்கள் 1000 ஆர்டர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி கொடுக்கலாம். ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் நம்ம நாற்று காசு. ஏன்னா ஒரு சில பேர் நீங்கள் டெலிவரி தரீங்க அப்படின்னு சொன்னதால் அவங்க என்ன ஃப்ரீ டெலிவரின்னு நினச்சிக்கிறாங்க. ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ண முடியாது, எங்கேனாலும் 200 ரூபா தான் டெலிவரி சார்ஜ். 200 ரூபா மிஞ்சி போனால் 300 ரூபா வரும் டெலிவரி சார்ஜ். ரொம்ப லாங்காக இருந்தால் ஒரு 300 ரூபா டெலிவரி சார்ஜ் வரும். இவ்வளோ தான் அதில் வித்தியாசம்னு வச்சு, மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் உட்காந்துருந்தாலும் ஆர்டர் பண்ணினாலும் உங்களுக்கு கிடைக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் மேலே கொடுக்குற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சிவம் நர்சரி கார்டன் நம்பது உங்களுக்கு வேணுங்கிறத டவுட்டை கிளியர் பண்ணிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி, வணக்கம்.